أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض. مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே، நாங்கள் இன்று அல் இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக வந்து உளத்தூய்மையுடன் செயற்படுதல் என்ற தலைப்பை பார்க்கின்றோம். நாங்கள் வாழுவது மரணிப்பது எங்களுடைய செயல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்பது எல்லா வகையான நன்மைகளையும் விட அல்லது எல்லா வகையான ஒரு முஸ்லீமுடைய செயற்பாட்டையும் விட முதன்மையானது அடிப்படையானது. ஆனால் மிகவும் சிரமமான ஒரு விடயமாகவும் இந்த அல் இஹ்லாஸ் காணப்படுகின்றது. இஹ்லாஸ் இல்லாத போது எவ்வளவு பெரிய செயலும் கூட எவ்வளவு பெரிய இஹ்லாஸான விடயம் எவ்வளவு பெரிய தவாபான செயலும் கூட அது ஜிஹாதாக கூட இருக்கலாம், அது அடிப்படையான கடமைகளாக அமைகின்ற வணக்கங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்தவிதமான பிரயோசனமும் இல்லாமல் போவதற்கு மிகவுமே சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஆக அடிப்படையாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகத்தான் இந்த இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக என்று செயற்படுதல் என்ற விடயம் இருக்கிறது. கொஞ்சமாக செய்தாலும் கொஞ்சமான அமல்கள் கொண்டவனாக இருந்தாலும் அவனிடத்திலே இஹ்லாஸ் காணப்படுகின்ற போதும் அது மிகவும் பெருமதி மிக்கதாகவும் கூடுதலான தவாபை தேடித்தருவதாகவும் அமைவதற்கு இடம் இருக்கின்றது. இந்த பின்னணியில்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்ற இந்த தலைப்பை பார்ப்பதற்கு முயல்கின்றோம். நாங்கள் வளமையாக சொல்வது போன்று இதுவும் கூட மிகவும் விரிந்த ஆழமாக நோக்க வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் எங்களுக்குரிய காலத்தின் காரணமாக நாங்கள் இதனையும் சுருக்கமாக நோக்குவதற்கு தான் முடியுமாக இருக்கின்றது. யூசுஃபுல் கர்தாவி அவர்கள் அல் இஹ்லாஸு ஒன் நீயா இஹ்லாஸும் எண்ணமும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு 100 பக்கங்களுக்கு எழுதிய ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த தலைப்பை பார்க்கின்றோம். அந்த 100 பக்கங்களை கொண்ட அந்த நூலை ஒரு மணித்தியாலம் அல்லது ஒன்னேகா மணித்தியாலத்தில் தருவதாக இருந்தால் அது எவ்வளவு சுருக்கமாக அமையும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த 100 பக்கங்களுமே இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட மிகவும் முக்கியமான அடிப்படையான உண்மைகளைத்தான் சொல்கின்றன. ஆனாலும் அவற்றையெல்லாம் இங்கு சொல்வது வெகு சிரமம் என்பதன் காரணமாக தவிர்க்க முடியாமல் நாங்கள் மிகவுமே சுருக்கி மிகவும் மேலோட்டமாக சில உண்மைகளை இது ஒரு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாக இருப்பதனால் நாங்கள் சொல்வதற்கு முயல்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த
தலைப்பை நாங்கள் பார்த்து முடிக்கின்ற போது எவ்வளவு தூரம் இந்த இஹ்லாஸ் என்ற பண்பை எங்களுக்கு மத்தியில் வளர்த்து கொள்வது மிகவும் அவசியமானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எல்லா செயல்களையும் விட மிகவும் முதன்மையானது, எல்லா செயல்களுக்கும் அர்த்தத்தையும் கருத்தையும் கொடுப்பது, எந்த செயலாக இருந்தாலும் சவாபுக்கு காரணமாக இருப்பது இந்த இஹ்லாஸ் தான் என்பதன் காரணமாகவும், இஹ்லாஸ் இல்லாத போதும் செயல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எந்த பிரயோசனமும் மற்றதாக போய்விடும் என்பதன் காரணமாகவும் நாங்கள் இந்த தலைப்பை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்படுகின்றோம். எனவே நாங்கள் இப்போது எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த இஹ்லாஸ் சம்பந்தமான சில விஷயங்களை மட்டும் போக்குவதற்கு முயலும். முதலாவது, இஹ்லாஸ் என்பது உள செயல்களில் உண்டு. குர்ஆனும் சுன்னாவும் ஒரு முஸ்லீமுடைய செயல்களை அல்லது யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய செயலை இரண்டு பகுதியாக பிரித்து நோக்கும். ஒன்று ஆமாலுல் ஜவாரி, உடம்போடு சம்பந்தப்பட்ட செயல்கள் என்று சொல்வோம். இரண்டாவது ஆமாலுல் குலூப், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள் என்று நாங்கள் சொல்வோம். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள் தான் உண்மையில் உடம்போடு சம்பந்தப்பட்ட செயல்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன. உள்ளத்தோடு செயல்பட்ட தொடர்புபட்ட செயல்கள் தான் சவாபு அதிகமாக கொண்ட செயல்களாகவும் இருக்கின்றன. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட தீமைகள் தான் உடம்போடு சம்பந்தப்பட்ட தீமைகளையும் விட மிகவும் பாரதூரமாகவும் அமைகின்றன. அந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்களிலேயே மிகவும் அடிப்படையான செயல், மிகவும் தலையான செயல், தலையாய செயல்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்ற இந்த செயலாக கொள்கிறோம். இஹ்லாஸ் என்பதன் பொருளை நாங்கள் பார்க்கின்ற போது அது எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கக்கூடியதாக அமைகின்றது. இஹ்லாஸ் என்றால் என்ன செயல்பட்டாலும், என்ன செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும் நான் அதனை செய்கின்றேன் என்று எண்ணம் வைப்பது, நாட்டம் வைப்பது, நீயத்து வைப்பது என்று நாங்கள் இஹ்லாஸுக்கு பொருள் சொல்ல முடியும். எனவே இந்த வகையில் எண்ணமும் நாட்டமும் கூட செயல்களுக்கு முன்னால், செயல்படுவதற்கு முன்னால் அந்த செயலை தூண்டுகின்ற எண்ணமும் நாட்டமும் கூட அல்லாஹ்வுக்காக என்று அமைந்திருத்தலைத்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்று சொல்வோம். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வெளி செயல்களை மட்டும் பார்ப்பதில்லை, வெளி தோற்றமாக அமைகின்ற செயல்களை மட்டும் அல்லாஹ் பார்ப்பதில்லை, அந்த செயல்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த மனிதனுடைய நாட்டம் எண்ணம் எப்படி இருக்கிறது என்றுதான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். இந்த அடிப்படையில் இஹ்லாஸ் என்பது ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை நாட்டத்தை அல்லாஹ்வுக்காக என்று ஆக்கிக் கொள்ளலைத்தான் இஹ்லாஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய எண்ணத்தை நாட்டத்தை வைத்துக் கொள்வதனைத்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்று சொல்கின்றோம். இந்த நாட்டம், இந்த தூய்மையான எண்ணம் இல்லாத செயல்கள் எந்த பிரயோஜனமும் மற்று போகும் என்பதன் காரணமாக எல்லா வகையான செயல்களுக்கு முன்னால் அல்லது எல்லா வகையான உள செயல்களுக்கு முன்னால் இஹ்லாஸ் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நாங்கள் சொல்லலாம். உண்மையில் மனிதனுடைய எண்ணம் நாட்டம் உருவாவதற்கு அடிப்படையில் இரண்டு காரணங்கள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். நிறைய காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையில் இரண்டு வகையான காரணங்கள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். ஒன்று உடம்போடு சம்பந்தப்படும் தேவைகள். உடம்பு தேவைகளின் காரணமாக அவனுடைய பசி, அவனுடைய தாகம், அவனுடைய ஏனைய உடம்பு தேவைகளின் காரணமாக அவனுடைய உள்ளத்தில் நாட்டம் உருவாக்க முடியும். அதே போன்றுதான் ஆன்மீக தேவைகள் அல்லது அறிவு தேவைகள், இவற்றின் காரணமாகவும் மனித உள்ளத்தில் நாட்டம் எண்ணம், ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கான நாட்டமும் எண்ணமும் உருவாக்க முடியும். ஒரு முஸ்லிமரை பொறுத்தவரையில், பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாட்டத்தை
அல்லது எண்ணத்தை தீர்மானிப்பது. அவன் எந்த கொள்கையை சார்ந்தவனாக இருக்கிறான், எந்த சிந்தனையை சார்ந்தவனாக இருக்கிறான், அவனை பொறுத்தவரையில் அவன் எந்த குறிப்பிட்ட வட்டத்தினுள்ளே சுழல்கிறான் என்பதனை பொறுத்து அவனுடைய நாட்டம், அவனுடைய எண்ணம் மேம்பட்டு அமையும். உதாரணமாக, ஒருவருடைய நாட்டமும் எண்ணமும் உலக வாழ்க்கை மட்டும், உலக தேவைகளை பூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்ளுதல் மட்டும் என்றிருந்தால், எப்போதும் அவனுடைய எண்ணமும் நாட்டமும் உலக தேவைகளோடு சம்பந்தப்பட்டுத்தான் வெளிவருமே தவிர வேறெதனையும் அது குறித்ததாக இருக்க மாட்டார். எனவே இந்த அடிப்படையில் எல்லா மனிதர்களையும் பொறுத்தவரையில் அவர்களுடைய அடிப்படையான சிந்தனையும் கொள்கையும் நம்பிக்கையும் எதுவாக இருக்கிறதுவோ அதனை பொறுத்துதான் அவருடைய நாட்டமும் எண்ணமும் அமையும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய நம்பிக்கை தான் அவனுடைய எல்லா செயல்களையும் அல்லது எல்லா நாட்டத்தையும் ஆளுவதாக அமையும். ஒரு முஸ்லிம் சாப்பிட்டாலும், தூங்கினாலும், குடித்தாலும், என்ன செய்தாலும் அவன் எப்போதும் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், எனவே என்னுடைய எல்லா செயல்களும் இந்த அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக நாடுவான். நம்பிக்கையும், நம்பிக்கை சார்ந்த சிந்தனைகளும் தான் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் மிகைப்பட்டதாக காணப்படும். எனவே ஒரு முஸ்லீம் அந்த நம்பிக்கையையும் அது சார்ந்த சிந்தனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் மிகைப்படுத்தி கொள்வதிலே ஒரு முஸ்லீம் சக்தி பெற்றவனாக இருந்தால், அந்த அளவுக்கு அவன் பக்குவம் பெற்றவனாக மாறினவனாக இருந்தால், அவனுடைய சாதாரண நடவடிக்கைகளும் கூட, சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது போன்ற சாதாரண நடவடிக்கைகளும் கூட சவாபுள்ள நடவடிக்கைகளாக, அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் தேடித்தரக்கூடிய நடவடிக்கைகளாக நிச்சயமாக மாறிவிடும். இந்த கருத்தை நாங்கள் எப்போதும் தொழுகையிலே சொல்கிறோம். 5 நேர தொழுகையிலுமே நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம். திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை சொல்கிறோம். இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உனக்கே நாங்கள் அடிமைப்படுகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது, அது ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும், இந்த வசனத்தை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். யா அல்லாஹ், உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமைப்பட்டோம், அதாவது இந்த உலக செல்வங்களுக்கோ, அதிகாரங்களுக்கோ, அல்லது எங்களுடைய மனோ இச்சைக்கோ எதற்கும் நாங்கள் அடிமைப்படவில்லை, உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமைப்பட்டோம். நாங்கள் எந்த கருவிகளை, எந்த பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் எதனை செய்தாலும் அந்த பொருட்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, உன்னுடைய உதவியில்தான் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் போராடுவதற்காக ஆயுதங்களை தூக்கி கொண்டு சென்றாலும், நாங்கள் படிப்பதற்காக ஆசிரியர்களை பயன்படுத்தினாலும், நாங்கள் கடையை நடத்துவதற்காக பல்வேறு உபகரணங்களை, தொழிலாளர்களை பயன்படுத்தினாலும், இப்படி எதனை, எந்த பௌதீக சாதனங்களை நாங்கள் கையில் எடுத்து எதனை சாதிக்க முயன்றாலும், அந்த குறிப்பிட்ட பொருட்கள் மீது, அந்த சாதனங்கள் மீது, அந்த ஆயுதங்கள் மீது, அந்த உபகரணங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, மாற்றமாக உன்னிடமே நாங்கள் உதவி தேடினோம், வையாக்க நஸ்தாயின், உன்னிடமே நாங்கள் உதவி தேடினோம் என்றுதான் ஒரு முஸ்லீம் சொல்வார். எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எல்லா வகையான அடிமைத்துவங்களையும் விட்டு, அல்லது எல்லா வகையான வணக்கங்களை விட்டும் ஒரு முஸ்லீம் முதலாவது விடுதலை பெறுகிறார். அதே போன்று ஒரு முஸ்லீம் எல்லா விதமான ஆயுதங்கள், உபகரணங்கள், உதவி செய்யக்கூடிய பொருட்கள், பௌதீக சாதனங்கள் இவை அனைத்தையும் விட்டு ஒரு முஸ்லீம் விடுதலை பெற்று அல்லாஹ்விடமே நான் உதவி தேடுகிறேன் என்ற எண்ணத்துக்கு, என்ற நம்பிக்கைக்கு வருகிறார். எனவே அவன் எந்த பொருளை எடுத்தாலும், பேனாவை எடுத்து எழுதினாலும், ஆயுதத்தை எடுத்து போராடினாலும், ஏனைய எந்த வேலைகளை செய்தாலும், அவன் என்ன நினைக்கிறான், இந்த பேனாவல்ல, இந்த ஆயுதம் அல்ல, இந்த பொருள் அல்ல, அல்லாஹ்வுடைய பெயரால் தான், உதவியால் தான் நான் இந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய போகிறேன் என்று அவன் சொல்கிறான். இப்போது அவன் இஹ்லாஸ், தூய்மையான எண்ணமுடையவனாக பார்க்கிறான். எனவே ஒரு முஸ்லீம் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற
இக்லாஸை நினைவுபடுத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும், அவரிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் என்பதனை அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற ஒரு வசனமாகத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவின் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் சிரமம் வைக்கிறது. இதனை நாங்கள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஆக குறைந்தது 5 நேர தொழுகைகளின் போதும் திருப்பி திருப்பி சொல்வோம். இரண்டாவது, நாங்கள் தொழுகைக்கு நின்று வஜ்ஜஹத்து என்று சொல்லக்கூடிய துஆவுல் இஸ்திஃப்தாஹை ஓதினால் அதிலும் நாங்கள் சொல்கின்றோம், இன்ன சலாத்தி வ மஹ்யாய வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகையும் நான் பலியிடுவதும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் உலகங்களை எல்லாம் படைத்து ரட்சிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே வாழ்வும் சரி, மரணமும் சரி, வணக்க வழிபாடுகளும் சரி, இந்த எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நாங்கள் செய்கின்றோம் என்று நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது சொல்கிறோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் தான், இதனைத்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு ஒட்டி பிணைந்திருக்கக்கூடிய வகையில்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி ஒரு முஸ்லீம் ஓதுவக்கூடிய வகையில் அமைத்திருக்கிறார். எனவே ஒரு முஸ்லீம் தொழுகையில் போய் நின்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று சொல்கின்ற போது, உண்மையிலேயே நான் அப்படி இருக்கிறேனா என்று ஒவ்வொரு முறையும் அவனை கேட்கக்கூடிய நிலைமை அவனுக்கு உருவாக வேண்டும். சுபாவுக்கு எலும்பி தொழுகின்ற போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று சொல்கின்ற போது, லோருக்கு எலும்பி அதே வசனத்தை ஓதுகின்ற போது, அசலுக்கு திரும்பவும் ஓதுகின்ற போது, இவ்வளவு நேரமாக நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமைப்பட்டு வாழ்கிறேனா, உலக அதிகாரத்துக்கோ செல்வத்துக்கோ மன உச்சைக்கோ வேறு வேறு காரணிகளுக்கோ இவைகள் எதற்கும் அடிமைப்படாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நான் செயற்படுகிறேனா என்று அவன் வினவி கொள்ள வேண்டும் என்ற உண்மையைத்தான் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் அல்லது ஒவ்வொரு நேர தொழுகையிலும் இந்த வசனத்தினூடாக ஒரு முஸ்லீம் படித்துக் கொள்கின்றான். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த கருத்தை கூடுதலாக வலியுறுத்தினார்கள், ஏன் இஹ்லாஸை வலியுறுத்தினார்கள்? அதற்கு மிகவும் பிரதானமான காரணம், உலகம் சீர்படுத்துவதற்கு கூட, அதாவது ஒரு முஸ்லீம் சமூகமாக வாழ்வதற்கு கூட மறுமையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுமையில் சவாபை பெற வேண்டுமாக இருந்தால், மறுமையில் ஒரு முஸ்லீம் மிகவும் சிறந்த முறையில் தனக்குரிய கூலியை பெற வேண்டுமாக இருந்தால், இஹ்லாஸ் இல்லாமல் அது எந்த வகையிலுமே சாத்தியமானது அல்ல. மிகப்பெரிய முஜாஹிதாக எழுப்பப்பட்டாலும், மிகப்பெரிய கொடையாளியாக உலகத்திலே வாழ்ந்து எழுப்பப்பட்டாலும், மிகப்பெரிய அறிஞனாக உலகத்திலே வாழ்ந்து எழுப்பப்பட்டாலும், அவன் இஹ்லாஸ் இல்லாமல் தன்னுடைய அறிவை தன்னுடைய வீரத்தை தன்னுடைய செல்வத்தை பாவித்து விட்டு வந்திருந்தால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாகத்தான் மறுமையில் நிற்க வேண்டி வரும் என்பதில் சந்தேகமில்லை. இது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது மட்டுமல்ல, உலகம் சீர்படுவதற்கு கூட இந்த இஹ்லாஸ் மிகவும் அடிப்படையான. எந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக மட்டும் செயற்படுகிறானோ அவன்தான் உலக சீர்நிலைக்கும் காரணமாக இருப்பான். தன்னுடைய சொந்த புகழுக்காக, தன்னுடைய சொந்த உள்நோக்கங்களை வைத்துக்கொண்டு பொது வேலை செய்யக்கூடியவர்கள், உள்ளுக்கு ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு வெளிப்படையில் பொது வேலை செய்யக்கூடியவர்கள், வெறும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பல்வேறு இடங்களில் அமர்ந்து சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், இந்த உள்நோக்கங்களும் வெறும் புகழும் அதிகாரமும் இந்த நோக்கங்களோடு செயற்படுபவர்கள் கண்டிப்பாக சமூகத்தை விற்பவர்களாகத்தான் அழிப்பவர்களாகத்தான் அமைவார்களே தவிர, ஒரு நாளும் அவர்கள் சமூகத்தை வழிநடத்துபவர்களாக உலகத்தின் சீர்நிலைக்கு காரணமாக இருப்பவர்களாக அமைய மாட்டார்கள். எனவே இந்த வகையில் தான் இஹ்லாஸ் உலகம் சீர்படுவதற்கு கூட மிகவும் அவசியமானது. எந்த சமூகத்தின் தலைமை முஹ்லிஸானவர்களுக்கு கையில் இருக்கிறதோ, தூய்மையாக செய்யப்படுபவர்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யப்படுபவர்கள், மனிதர்களின் புகழை நாடியோ அல்லது மனிதர்கள் சிலருக்கு பயந்தோ அல்லது உள்நோக்கங்கள் எதையாவது வைத்து கொண்டோ செயற்படாமல் அல்லாஹ்வுக்காக மட்டும் செயற்படுகிறார்களோ, அந்த சமூகம்தான் கண்டிப்பாக உயர்ந்ததாக இருக்கும். அதற்கு மாற்றமாக அமைகின்ற போதும் உலகம் சீர்கெடுவதற்குத்தான் அது காரணமாக அமையும். எனவே இந்த பின்னணியில் தான் இஹ்லாஸ்
வறுமையை சீர்படுவதற்கு, வறுமையில் சவாபை பெறுவதற்கு எப்படி அடிப்படையான காரணமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உலகம் சீர்வதற்கும் அது மிகவும் அடிப்படையான காரணியாக அமையும். இஹ்லாஸின், இஹ்லாஸை விளக்குவதற்கு நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பகுதி தான் உலக நோக்கங்கள். சொந்த ஆசைகள் எதுவும் கலக்காமல் இருத்தல் இஹ்லாசுடைய இன்னொரு முக்கியமான அம்சம். பதவி, புகழ், செல்வம், சில தனிப்பட்ட குரோதங்கள், வெறுப்பு உணர்வுகள் அல்லது அந்தஸ்து, இறுதியாக பொதுமக்களின் திருப்தி, இந்த காரணங்கள் எதுவும் இல்லாமலே அல்லாஹ்வுக்காக மட்டும் செயற்படுவதனைத்தான் நாங்கள் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். இது உண்மையில் மிகவும் சிரமமானது. செல்வத்தை தேட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஒருவர் பாடுபட்டால் அவர் இஹ்லாஸ் இல்லாதவராக அமைகிறார். நான் மனிதர்களுடைய புகழை பெற வேண்டும், மனிதர்களுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கங்களுக்காக செயற்பட்டால் அல்லது சொந்த கோபதாபங்களுக்காக அவருடைய செயல்கள் அமையமாக இருந்தால் நிச்சயமாக அவர் இஹ்லாஸ் இல்லாதவராக பார்க்கும். ஆனால் உண்மையில் இந்த எல்லா அம்சங்களிலிருந்தும் விடுதலை பெறுவது என்பது மிக கஷ்டமானது, மிகவும் சிரமமானது. என்றாலும் ஒரு முஸ்லீம் இந்த காரணங்களுக்காக செயற்படுகின்ற போது, இவை அவனுடைய எண்ணத்தில் கலந்து விடுகின்ற போது, அவன் நிச்சயமாக செயல் மட்டும்தான் இருக்கும், அல்லாஹ்விடத்தில் எந்த சவாபும் மற்றவனாகத்தான் அவன் மாறிப்போவான். இதுவும் இஹ்லாசுடைய அடுத்த முக்கியமான பகுதியாக அமைகின்றது. இந்த வகையில்தான் அல்லாஹ்வும் ரசூலும் இஹ்லாஸ் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது எவ்வளவு தூரம் சிறப்பு மிக்கது என்பதனை மிக கூடுதலாக வலியுறுத்தி இருக்கிறார். நாங்கள் இங்கே ஒரு இரண்டு ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் மட்டும் இங்கே தருவதற்கு முயல்கிறோம். இது இஹ்லாஸ் சம்பந்தமாக அல்குர்ஆனிலேயே நூற்றுக்கணக்கான வசனங்களையும் ஹதீஸிலும் அதே போன்று பல ஹதீஸ்களையும் நாங்கள் அவதானிக்க முடியும். என்றாலும் நாங்கள் இங்கே ஓரிரு ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் மட்டும் இங்கே பார்ப்பதற்கு முயல்கிறோம். முதலாவது சூரத்துல் காஃபில் வருகின்ற இந்த 110வது வசனம் எங்களுடைய மிகவும் ஆழ்ந்த கவனத்தை பெற வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் இங்கே சொல்கின்றார், யார் தன்னுடைய இரட்சகனை, தன்னுடைய அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வைக்கிறாரோ அவருடைய செயற்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்று அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றார். அவர் என்ன செய்ய வேண்டும், ஃபல்யாமல் அமரன் சாலிஹ், நற்செயல்களை அவர் செய்ய வேண்டும். நற்செயல்கள் மட்டுமல்ல, ஒலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அபதன், அவர் அப்படி நற்செயல்கள் செய்கின்ற போது இந்த ஒவ்வொரு நற்செயலும் ஒரு இபாதத்தாக அமையும். அந்த நற்செயலின் மூலமாக அவர் இபாதத் செய்யும் போது தன்னுடைய இரட்சகனுக்கு யாரையும் இணை வைத்து விடவும் கூடாது. இந்த இரண்டும் இருந்தால்தான் அல்லாஹ்வை அவர் சந்திப்பதனை எதிர்பார்ப்பு வைக்க முடியும் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறார். எனவே நற்செயல் வேண்டும். அந்த நற்செயலை செய்கின்ற போது அல்லாஹ்வோடு இன்னொருவரை பங்குக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்காக மட்டும் அவர் செயற்படுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய திருப்தி, புகழ் நோக்கம், யாருடையாவது வெறுப்பு விருப்புகளினால் செயற்படுவது, சொந்த ஆசா பாசங்கள் இவற்றை அவற்றோடு கலந்து விட்டார், அந்த செயலுக்கான நாட்டத்தோடு எண்ணத்தோடு அவற்றை கலந்து விட்டால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்த பாவமாக மாறும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் காஃபின் 110வது வசனத்திலே சொல்கிறார். சூரத்துல் இன்சான், சூரத்து தஹர் என்ற சூறாவில் 8வது 9வது வசனங்களில் அல்லாஹு தஆலா எப்படி ஒரு முஸ்லீம் செயற்படுவான் என்பதற்கான ஒரு உதாரணத்தை இங்கே சொல்கிறார். அவர்கள் உணவளிப்பார்கள் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற விருப்பத்தின் காரணமாக, அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற விருப்பத்தின் காரணமாக அவர்கள் உணவளிப்பார்கள், மிஸ்கீனன் ஒயத்தீமன் ஒ அசீரன், ஏழைக்கு, அனாதைக்கு, கைதிகளாக இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அன்பின் காரணமாக, திருப்தியின் காரணமாக அவர்கள் உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு அவர்கள் சொல்வார்கள், இன்னமா நுத்துமக்கும் லிவஜி இல்லா, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மட்டும்.
அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து மட்டும்தான் நாங்கள் இப்படி உணவளிக்கின்றோம். நான் உரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ர், நாங்கள் உங்களிடமிருந்து அப்படி உணவளித்ததற்கு பதிலாக வேறெந்த கூலியையுமே எதிர்பார்க்கவில்லை. கூலி மட்டுமல்ல, வலா ஷுக்ர, நன்றியையும் கூட எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எங்களை புகழ வேண்டும், எங்களை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு உணவளித்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி என்று அவர்கள் இந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் போது சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்தில் சொல்கிறார். நன்றி செலுத்துவது பிழையல், ஆனால் அப்படி நன்றி செலுத்துவதன் காரணமாக உணவளித்தவன் அல்லது உதவி செய்தவன் உடைய இஹ்லாஸ் தூய்மை பாதிக்கப்படுமாக இருந்தால் அப்போது அந்த நன்றியின் காரணமாக அவன் செய்த உதவிக்கு எந்த விதமான கூலியையும் அல்லாஹ்விடத்திலே பெற முடியாமல் போய்விடும். எனவேதான் இந்த மனிதர்கள் நான் உரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரன், உங்களிடமிருந்து எந்த கூலியையும் எந்த நன்றி உணர்வையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இரண்டு ஹதீஸ்களையும் நாங்கள் இங்கே பார்ப்போம். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் பூரணமான ஈமான் கொண்டவர், யாரிடத்திலே ஈமான் சரியாக இருக்கும் பூரணமாக இருக்கும் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்பலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக விரும்பி எதையாவது ஒன்றை விரும்பினால், யார் அல்லாஹ்வுக்காக விரும்பி, அபுகதலில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே வெறுத்து, வாத்தாலில்லாய், கொடுக்கின்ற போது அல்லாஹ்வுக்காகவே கொடுத்து, மனஅலில்லாய், கொடுக்காதிருக்கும் போது அல்லாஹ்வுக்காகவே கொடுக்காமல் இருந்தால், ஃபக்கத் இஸ்தக்மரல் ஈமான், அவன்தான் ஈமானை பூர்ணப்படுத்தி கொண்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனித செயல்களை இப்படி நாளாக மட்டும் நாங்கள் சொல்லலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நாளாக சொல்லலாம், வெறுப்பு வெறுப்பு, கொடுப்பது கொடுக்காது இருப்பது, இந்த நாளுக்குள்ளாலும் மனிதர் செயல்கள் அனைத்தையுமே நாங்கள் அடக்கி விட முடியும். என்ன செயற்பட்டாலும் ஏதோ ஒரு விருப்பத்தின் காரணமாக செயற்படுவோம், செயற்படாத ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் வெறுப்பாக வேண்டி செய்யாமல் இருப்போம். எனவே இந்த வகையில் இந்த அவ்வளவு விருப்பு வெறுப்புகள் அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைத்து கொள்ள முடியுமாக இருந்தால் அப்போதுதான் ஒருவருடைய ஈமான் பூரணப்படுகிறது. இதில் குளறுபடி வருமாக இருந்தால், கொடுக்கின்ற போது தடுத்துக் கொள்கின்ற போது, விரும்புகின்ற போது, வெறுக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக செய்யாமல் அல்லது அல்லாஹ்வுக்காகவும் இன்னொருவருக்காகவும் செய்தால் இப்போது அவனுடைய ஈமானில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதனைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக சொல்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், இதுவும் நாங்கள் மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ். இன்னமின் உம்மதி, என்னுடைய சமூகத்தில் சிலர் இருக்கிறார்கள், மன் லவ் அதா அஹதக்கும் யஸ்அலுஹு தீனார லம் யுதிஹி இயா, என்னுடைய சமூகத்திலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பிறரிடத்திலே போய் ஒரு தீனாரை கேட்டாலும் யாரும் அவருக்கு ஒரு தீனாரை கொடுக்க மாட்டார்கள். ஒரு திருஹத்தை கேட்டாலும் அதனையும் கொடுக்க மாட்டார். தீனாரை விட பெருமதி குறைந்ததுதான் திருஹம், திருஹத்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஒரு ஃபில்ஸ், ஒரு ஒரு சதம் என்று நாங்கள் தமிழில் சொல்ல முடியும், ஒரு சதத்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஆனால் மனிதனிடத்திலே போய் இவர்கள் ஒரு தீனாரை கேட்டாலும், ஒரு திருஹத்தை கேட்டாலும், ஒரு சதத்தை கேட்டாலும் யாருமே இவருக்கு அந்த ஒரு சதத்தையோ ஒரு சதத்தை தானும் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால், சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான், சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்றார். என்ன பொருள்? மனிதர்கள் ஒரு மனிதனின் முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை, தோற்றத்தை மட்டும் பார்ப்பதில்லை, அவனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்ப்பார். அவனுடைய பட்டமும் பதவியும் அவன் பெற்றிருக்கிற சமூக அந்தஸ்தும் என்ன என்று பார்ப்பார். அதனை பார்த்து தான் கொடுப்பார். இங்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய சமூகத்தில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சின்ன மனிதர்கள். அந்த சின்ன மனிதர்கள் போய் பிறரிடத்திலே கேட்டால்
ஒரு திருகத்தை கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், ஒரு தீனாரை கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், ஒரு சதத்தை கேட்டால் கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய தூய்மை எவ்வளவு தூரம் உயர்ந்தது என்றால், அல்லாஹ்விடத்திலே போய் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவார். இங்கு ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள், சாதாரண சின்ன மனிதர்களிடத்திலே உயர்ந்த நல்ல தூய்மை இருக்கும், பெரிய மனிதர்களிடத்திலே சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்று கருதுகின்ற மனிதர்களிடத்திலே சில வேளைகளில் இந்த இஹ்லாஸ் இருக்க மாட்டாது என்ற உண்மையைத்தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்ல வருகிறார். அதாவது இன்னொரு வகையில் அதனை சொன்னால், சமூக அந்தஸ்தில் உயர உயர இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வதும் மிகவும் சிரமமானது. இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வதும் மிகவும் சிரமமானது. ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது, நாட்டுடைய தலைவனாக இருக்கின்ற போது, ஒரு லெக்சரராக இருக்கும் போது, ஒரு பெரிய ஆலிமாக இருக்கும் போது, ஒரு போராளியாக இருக்கும் போது, இப்படி சமூக அந்தஸ்தில் உயர உயர அவர் தன்னுடைய தூய்மையை பாதுகாத்துக் கொள்வதும் இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வதும் மிகவும் சிரமமானது. சின்ன மனிதனாக போக போக, யாரும் கணக்கெடுக்காத மனிதனாக மாற மாற அவனுக்கு இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வது இலக்குவாக. எனவே நாங்கள் எப்போதுமே சமூக அந்தஸ்தில் உயர்கின்ற போதும், பிறர் எங்களுக்கு இடம் தருகின்ற போதும், பிறர் எங்களை மதிக்கின்ற போதும், அப்போதுதான் இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதில் கூடுதலாக கவலைப்பட வேண்டும் என்ற உண்மையைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்ல வருகிறார். இதற்கு மறுபக்கமாக, அதாவது எப்போது இஹ்லாஸ் இல்லாமல் போகின்றதுவோ, தூய்மையோடு அல்லாஹ்வுக்கு செயற்படுதல் என்பது எப்போது இல்லாமல் போகிறதோ, அது எந்த அளவு தூரத்துக்கு அபாயமாக மாறும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ரெண்டு ஹதீஸினூடாக நாங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷர்கல் அஸ்கர். நான் உங்களை பொறுத்தவரை, அதாவது முஸ்லீம் சமூகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முஸ்லீம் சமூகமே உன்னை பொறுத்தவரையில் நான் மிக மிக பயப்படுவது, ஆக கூடுதலாக பயப்படுவது சின்ன சிறுக்கை பற்றித்தான். பெரிய சிறுக்கை முஸ்லீம் சமூகத்தில் செய்பவர்கள் மிக சொற்ப தொகையினர் இருப்பார். கபர் வணக்கத்தில் ஈடுபடுபவர்கள், வேறு வேறு பெரும் சிறுக்கை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம் சமூகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் தான் இருப்பார். எனவே நான் அது பற்றி அதிகமாக பயப்படவில்லை. எதனை பயப்படுகின்றேன் என்றால், அஷிர்கல் அஸ்கர், சின்ன சிறுக்கை பற்றித்தான் என்னுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் நான் மிக அதிகமாக பயப்படுகிறேன். அது என்ன சின்ன சிறுக்கு? அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், தாலு உமஷிர்குல் அஸ்கர் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சின்ன சிறுக்கு என்றால் என்ன என்று கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தால அர்ரியா முகஸ்துதி, அதாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காகவல்ல, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடியல்ல செயலில் ஈடுபடுவது. புகழை எதிர்பார்த்து, மக்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து இப்படி செயற்படுகின்ற அந்த முகஸ்துதியைத்தான் உங்களை பொறுத்தவரையில் நான் கூடுதலாக பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் கூடுதலாக பயப்பட வேண்டும்? முகஸ்துதி பரவி போனால் முஸ்லீம் சமூகமே சீர்கெடுவதற்கு அது ஒரு மிகவும் முக்கியமான காரணமாக அமையும். எல்லோருமே புகழை எதிர்பார்த்து செயற்படுவதாக இருந்தார். இந்த குறிப்பிட்ட மனிதர் செய்த செயலுக்காக அவரை புகழாவிட்டால் அவர் அந்த செயலையே விட்டுவிடக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்ற நிலைமைதான் எல்லா மக்களுக்கும் மத்தியில் இருந்தார், அல்லது அதிகமானவர்களுக்கு மத்தியில் இருந்தார். இந்த பணக்காரர் அவர் கொடுத்த தர்மத்துக்காக அவர் மதிக்கப்படாவிட்டால் இனி தர்மம் செய்ய மாட்டார். இந்த குறிப்பிட்ட மனிதர் கல்விக்காக உழைத்தார், அவரை புகழ்ந்து மாலை போடாவிட்டால் அவர் தொடர்ந்து கல்விக்காக உழைக்க மாட்டார் என்ற நிலைமை இருந்தார். இந்த ஆலிம், அந்த ஆலிம் உழைத்ததற்காக அவரை பாராட்டாவிட்டால், அவரை புகழாவிட்டால் அவருடைய உழைப்பு குறைந்து போய்விடும் என்ற நிலைமை இருந்தால், இந்த குறிப்பிட்ட பணக்காரன் செலவழிப்பது உலகத்தின் புகழை எதிர்பார்த்து, எங்கு உலக புகழ் வருமோ அப்போது மட்டும்தான் அவன் செலவழிப்பான். யாருக்கு செலவழித்தால் என்னை மாலை போட்டு வரவேற்பார்கள், எந்த இடத்தில் செலவழித்தால் என்னை மாலை போட்டு வரவேற்பார்கள், இதனை எதிர்பார்த்து அந்த பணக்காரன் செலவழித்தார். ஒரு ஆலிம் எப்படி ஃபத்வா கொடுத்தால் மக்கள் என்னை திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி ஃபத்வா கொடுக்க வேண்டும் இந்த சூழலுக்கு? எது பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தில், பெரும்பான்மை எது, அதனை பார்த்து மட்டும் ஃபத்வா கொடுத்தால்
இந்த சீர்கேடுகள் அனைத்தும் உருவாகும் இந்த ரியா முகஸ்துதி என்பதன் காரணமாக. மக்களுடைய முகத்தை எதிர்பார்த்து ஃபத்வா கொடுப்பது, மக்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து இஸ்லாத்தை பேசுவது அல்லது பேசாமல் இருப்பது, மக்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து செலவழிப்பது, மக்கள் புகழுவதை பார்த்து மட்டும் ஏனைய பொது வேலைகள் அனைத்திலும் ஈடுபடும். இது முஸ்லிம் சமூகத்தின் சீர்கேட்டுக்கு மிக அடிப்படையான காரணம். எனவேதான் நான் உங்களை பொறுத்தவரையில் ஆக கூடுதலாக பயப்படுவது இந்த முகஸ்துதிக்குத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மறுமையில் அல்லாஹ்விடத்திலே தண்டனை பெறுவது மட்டுமல்ல, சிறுக்கு ஒரு பெரும் பாவம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சிறுக்கை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. சிறுக்கு சின்ன சிறுக்கு இந்த முகஸ்துதி, எனவே அதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம். அப்படி பாவமாக அமைந்து மறுமையில் தண்டனை பெறுவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே எத்தனையோ வகையான சீர்கேடுகளுக்கு எத்தனையோ வகையான சிக்கல்களுக்கு அது மிகவும் முக்கியமான காரணமாக அமையும் என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன அஹவஃபு மா அஸாஃபு அலைக்கும் அஷிர்கல் அஸ்கர், நான் உங்களை பொறுத்தவரையில் மிக அதிகமாக பயப்படுவது சின்ன சிறுக்குத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கான மிகவும் அடிப்படை காரணம் இதுவாக அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸையும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். ஒரு சிலாஃபி கணமின் மின் ஹெர்சில் மர்இ அலல் மால் வ ஷரஃப் லிதீன், இரண்டு ஓநாய்களை ஒரு ஆட்டுப்பட்டியிலே பட்டிக்குள்ளால் அவிழ்த்து விட்டால் எப்படி அந்த ஆட்டுப்பட்டியை அது விரட்டி விட்டு அழிக்கும், சாப்பிடும், கொன்று போடும் என்று சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இதனை விடவும் மோசமானது ஒரு ஆட்டுப்பட்டிக்குள்ளால் இரண்டு ஓநாய்களை அனுப்பினால் வருகின்ற மோசமான நிலையை விடவும் அபாயகரமானது, ஒரு மனிதன் செல்வத்தை பொறுத்தவரையிலும் சமூக அந்தஸ்தை பொறுத்தவரையிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு வைப்பது, அதற்காக செயற்படுவது அவனுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை மார்க்க உணர்வை பொறுத்தவரையில் மிகவும் அபாயகரமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரெண்டு ஓநாய்களை ஆட்டுப்பட்டிக்குள்ளால் அவிழ்த்து விட்டால் என்ன சீர்கேடுகளை அந்த ஓனாய் செய்யுமோ, எப்படி அந்த ஓனாய் நிறைய ஆடுகளை கொன்று போடுமோ, அழுத்து விடுமோ, சாப்பிட்டு விடுமோ, அதனை விடவும் மோசமானது ஒருவர் ஒரு அதனை விடவும் ஒருவருடைய மார்க்க உணர்வுக்கு மோசமானது செல்வத்தை எதிர்பார்த்து சமூக அந்தஸ்தையும் பெருமையையும் எதிர்பார்த்து செயற்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள், மார்க்கம் மார்க்கதீதி அல்லாஹ்விடத்திலே கூலியை பெறுவது, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெறுவது என்பதுதான் மார்க்க உணர்வு என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த மார்க்க உணர்வுக்கு மிகவும் அபாயகரமானது ஆட்டுப்பட்டியின் உள்ளே திறந்து விடுகின்ற இரண்டு ஓநாய்களை விடவும் அபாயகரமானது ஒருவர் செல்வத்தை எதிர்பார்த்து செயற்படுவது, ஒருவர் சமூக பெருமையை அந்தஸ்தை எதிர்பார்த்து செயற்படுவது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார். இஹ்லாஸ் என்பது என்ன உண்மையான கருத்தை கொடுக்கும், எப்படி நாங்கள் அதனை நோக்க வேண்டும் என்பதனை நாங்கள் பார்ப்போம். முதலாவது, ஒரு முஸ்லிம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு செயற்படுவதனைத்தான் இஹ்லாஸின் ஆரம்ப அடிப்படை என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த எண்ணம் ஒரு முஸ்லிமிடத்திலே உருவாக்குவது ஆக அடிப்படையான. இதனை ஃபுலைல் இப்னு இயாத் என்ற ஒரு சூஃபி அறிஞர் இப்படி சொன்னார், மக்களுக்காக செயற்படுவது ஏற்கனவே ஹதீஸில் வந்தது போன்று சின்ன சிறு, மக்களுக்காக செயற்படுவதனை விட்டு விடுவது முகஸ்துதியாக அமையும். இவர் ஏசுவார் என்பதற்காக, அவர் விமர்சிப்பார் என்பதற்காக இந்த ஃபத்வாவை கொடுக்காமல் விடுவது, இந்த வகையில் செயற்படாமல் விடுவது முகஸ்துதிக்காக செய்ததாக அமையும். அதே போன்று மக்களுக்காக செயற்படுவது, எதனை செய்தாலும் மக்களுக்காக வேண்டி செய்வது, அல்லாஹ்வுக்கு செயற்பட வேண்டிய அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு செயலை மக்களுக்காக வேண்டி செய்வது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாக மாறும் என்று ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் சொன்னார். இதனை நாங்கள் ஏற்கனவே அந்த ஹதீஸ்களில் பார்த்தோம். எனவே இஹ்லாஸுடைய முதலாவது அம்சம் மன தூய்மையோடு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வோடு செயற்படுவது முதலாவது அம்சமாக அமைகிறது. இரண்டாவது அம்சம் தன்னை அறியாமலேயே
பெண்ணுடைய செயல்களில் முகஸ்துதி புகுந்து விடலாம் என்ற பயம் அவனிடத்திலே காணப்படும். அது இரண்டாவது முக்கியமான அம்சமாக அமைகிறது. மூன்றாவது, உள்ளும் புறமும் சமனாக இருக்கும். அப்படி என்றால் மனிதர்கள் நிறைய இருக்கும் போது செயற்படுவது ஒரு வகையாக அமையும், தனியே அவர் இருந்தால் இன்னொரு வகையாக அமையும்.